ரணி சர்மா சாருக்கு இந்த டிஷ் ரொம்ப பிடிக்கும். எப்ப நம்ம வீட்டுக்கு வந்தாலும் இதத்தான் விரும்பி கேட்பாரு. முன்ன விட இந்த வாட்டி ரொம்ப டேஸ்டா வந்திருக்கல கது. நீ இங்க இருக்க கூடாது, வெளியில போ. சொல்லிக்கிட்டே இருக்க, நின்னுகிட்டே இருக்க. பிளாடி சாப்பாடு கொட்டினதுக்காக சின்ன பையன் அடிக்கிறதுலாம் டூ மச். இந்த வீட்டை விட்டு எனக்காவது ஒரு நாள் அவன் நிரந்தரமா போய்தான் ஆகணும். அதுக்கு முன்னாடி அவன் யாரு என்னன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். இவெல்லாம் ஒரு ஆளுன்னு இவன் யாருன்னு வேற தெரிஞ்சுக்கணுமா? என் கீரை கொட்டினப்பவே அவன் அப்படியே கழுத்தை நெரிச்சிருக்கணும். இது நம்ம வீடு டாடி, ஆனா நமக்கு பிடிக்காத ஒருத்தன் இங்க தங்கியிருக்கான், அதுவும் ரொம்ப நாளா. நம்ம வீட்டு ஆளுங்க அவனுக்கு சப்போர்ட் பண்றாங்க. இது உலகத்துல எங்கேயுமே நடக்காது டாடி. நீங்களும் நானும் பெரிய பெரிய விஷயத்தில ஈஸியா ஹேண்டில் பண்றோம். ஒரு பொடி பையாவ அவன ஒண்ணும் பண்ண முடியலையே. யோசிச்சு பார்த்தா எனக்கே ஒரு மாதிரி தான் இருக்கு. போட்டோம், எவ்வளவு நாளைக்கு தான் இது போகுதுன்னு பாப்போம். எவ்வளவு நாள்னு வெயிட் பண்ணா லைஃப் லாங் இப்படி ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா வேடிக்கை பார்க்க வேண்டிதான். அவன் சூப்பர் சிங்கர் டைட்டில் வின் பண்ணுவான், கார்த்திக் அவனை தலையில தூக்கி வச்சுப்பாரு. இதெல்லாம் தான் நடக்கும். இப்ப அவனை விட்டு வச்சிருக்கிறது அவன் யாருன்னு தெரிஞ்சதுக்கான ஒரு சின்ன கியூரியாசிட்டி தான். எப்பவுமே அவன் இப்படி விட்டு வச்சிருக்க மாட்டேன். எங்க ஆபத்துன்னு தெரியுதோ அங்க அவன் கழுத்துல கத்தி இருக்கும். டோன்ட் வரி. எனக்கு நம்பிக்கை இல்லை. எனக்கும் சுத்தமா நம்பிக்கை இல்லை. நான் போய் என் வேலையை பாக்குறேன். வேலைக்கு ஏதாவது ஒண்ணுன்னா கார்த்திக் ஏன் இப்படி ஆகிறாரு? இவனுக்கு அவருக்கு என்ன சம்பந்தம்? ப்ளஷர் சார், வாங்க சார். வாங்க. ஹலோ மிஸ்டர் கார்த்திக். ஹலோ சார், வெல்கம். யூ ஆர் ராக்கிங். தேங்க்யூ, தேங்க்யூ. என்ன விட பெரிய ஒர்க்காஹாலிக். வணக்கம் சார். வாங்க வாங்க வாங்க. எப்படிமா இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க? எல்லாரும் ஃபைன், சந்தோஷமா இருக்காங்க. கதம்பரி, உன்னதான் வீட்டுல என் டாக்டர் எப்பவும் கேட்டுட்டே இருக்கா. ஒரு கால் பண்ணி பேச சந்தோஷப்படுவா. ஷூர் அங்கிள். ஸ்ருதி குட்டி, வாங்க 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 வாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். வெரி குட். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். எப்படிமா இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கமா. உங்க உடம்பு எப்படி இருக்கு? கடவுள் புண்ணியத்துல ஒரு பிரச்சனையும் இல்லை, நல்லா இருக்கேன். ஏன் நிக்கிறீங்க, உட்காருங்க. அம்மா, முரளி எங்க? குளிச்சிட்டு நான் போய் இப்ப கூட்டிட்டு வந்துடுறேன். என்னங்க? வீட்டுக்கு மணி சர்மா சார் வந்திருக்காரு, உங்களை பார்க்கணும்னு கேக்குறாரு. ஓ, எங்க வீட்டுக்காரர் வீட்டை விட்டு விலக்கி வச்சிடணும்னு சொல்ல வேண்டியதானே? வீட்டோட சண்டை வீட்டோட இருந்தா போதாதா? அவருக்குமா தெரியணும். ஒரு பத்து நிமிஷம் தானே, வந்துட்டு போங்களேன். என்னால எங்கேயும் வந்து நிக்க முடியாது. பிளீஸ்ங்க, அவர் உங்களை பத்தி கேட்டாரு. நீங்க இருக்கீங்கன்னு வேற நான் சொல்லிட்டேன். நீங்க இப்ப வரலனா அது தப்பாயிடும். இன்னொரு தடவை அவர் உங்களை பத்தி கேட்டா அப்புறம் அம்மா இமோஷனல் ஆயிடுவாங்க. பிளீஸ் வாங்க. சரி, நீ போ.
ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுறேன். பிரம்மாதமான சாப்பாடு. உலகம் முழுக்க சுத்தி நான் எங்க எங்கேயோ போய் சாப்பிட்டுருக்கேன், இந்த டேஸ்ட் எங்கேயுமே கிடைக்கல. தேங்க் யூ சார். உட்கார். ஆனா அந்த பலாப்பழ கீர் மட்டும்தான் மிஸ்ஸிங். என்னாச்சு ருக்மணி? அத நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண. ஜாக் ஃப்ரூட் கிடைக்கலையா? இல்ல இல்ல, உங்களுக்காக 1 வீக் சர்ச் பண்ணி நான் ஜாக் ஃப்ரூட் வாங்கனே. அது உங்க ஃபேவரட்னு தெரியாதா? நான் பிரிப்பேர் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள கிச்சன்ல ஒரு சின்ன ஆக்சிடென்ட். உங்களுக்கு கொடுக்க முடியாம போனதுக்கு சாரி. கிச்சன்ல ஆக்சிடென்டா? அது ஒண்ணு இல்ல சார், சரவண் பையன் வந்து தட்டி விட்டு வேஸ்ட் பண்ணிட்டான். ஓ, உங்களுக்கு பிடிச்சத கொடுக்க முடியலன்னு ரொம்ப வருத்தப்பட்டா? ஆமா சார். ஓ, அதுக்கு என்ன, அடுத்த தடவை வந்து சாப்பிட்டா போச்சு. இன்னும் ரெண்டே நாள்ல நானே பிரிப்பேர் பண்ணி உங்க வீட்டுக்கே கொடுத்து அனுப்பிடுறேன். வணக்கம் சார். முரளி, வாங்க வாங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நீங்க மட்டும் கன்வின்ஸ் ஆகி சினி ஃபீல்டுக்கு வந்திருந்தா நீங்க தான் நம்பர் ஒன். கார்த்திக் எல்லாம் அப்புறம்தான். என்ன கார்த்திக், நான் சொல்றது சரிதானே? அதுல சந்தேகமே இல்லையே சார். இது யாரு? பையன் புதுசா இருக்கா? இவன் இங்க வா. இவன் இந்த வீட்டு வேலைக்காரி பையன். இங்கே தங்கி வர்க் பண்றதுனால இவனையும் இங்கே தங்க வச்சிட்டோம். வெளியில அவுட் ஹவுஸ் இருக்குல்ல, அங்கதான் தங்கியிருக்கான். டேய், நீ போட, போய் உன் வீட்டுல இருப்போம். போய் இடத்துக்கு போ. போடா, போங்கறல்ல. இப்ப போயிடுவான். போயிடு. போ போ, பின்னாடி வழியா போய் சாப்பாடு வாங்கிக்கோ. போ. இங்கெல்லாம் நீ வரக்கூடாது. போ, பின்னாடி போ. போய் அந்த பக்கம் போய் சாப்பாடு வாங்கி சாப்பிடு. போ. சொன்னா கேப்பான். போயிட்டான் சார். நீங்க பேசிட்டு இருங்க, நான் இப்போ வந்து. ஓகே ஓகே.
கார்த்திக் ஏன் நிக்கிறீங்க? உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. அப்புறம் விஸ்வநாதன், பிசினஸ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? யா வெல் அண்ட் குட். எல்லாரும் கவலையை மறக்க சந்தோஷமா இருக்க பாட்டு கேட்பாங்க. அதுக்கு அவங்களுக்கு ஒரு செல்போனோ இல்ல சிஸ்டமோ இதெல்லாம் தேவைப்படும். ஆனா நமக்கு அப்படி இல்லை. கவலையா இருந்தாலும் இல்ல சோகமா இருந்தாலும் இல்ல இழப்பு இருந்தாலும் மறக்கணும்னா நமக்கு நம்ம பாட்டே போதும். நம்மளோட எல்லா உணர்ச்சிக்கும் நம்மளோட பாட்டு தான் நமக்கு மருந்து. நாம பாடினா எல்லா கவலையும் மறந்து போகும். மௌன ராகம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். மௌன ராகம் தொடர்கிறது. அமேசிங் அமேசிங் வெல்டன் வெல்டன் மை பாய், அருமையா பாட்டேன். யாரோட டியூன் இதுப்பா? எல்லாமே சொந்த டியூன் சார். அப்படி அவனே பாடுவான். ஒரே ஒரு முறை பாடி காமிச்சா போதும், அப்படியே பாடுவான். வாவ், வெரி குட், அமேசிங். இவன் பெரிய ஆளா இருப்பான் போல இருக்க. ஆமா, யார் உனக்கு பாட்டு சொல்லி தர்றது? இவர்தான்.
அதான பார்த்தேன். நீங்க சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறமும் பாடாம இருந்தா எப்படி? இவனை சினிமா கொண்டு வாங்க முரளி. உங்க தம்பி மாதிரியே இவனும் பெரிய ஆளா வருவான். தேங்க் யூ சார். இந்த வயசுல இந்த திறமை ரொம்ப அபூர்வமா இருக்கு. சரஸ்வதி எல்லாரையும் பார்த்து இப்படி மனசு வைக்க மாட்டா. நீ நல்லா வரணும்டா. நல்லா இரு, நல்லா இரு. வீட்டில் சாப்பிட்ட விருந்தை விட இவன் பாடின பாட்டு தான் எனக்கு ரியலி ட்ரீட். சரி, நான் கிளம்புறேன். தேங்க்யூ சார். கார்த்திக், நான் கிளம்புறேன். சரி சார். விஸ்வநாதன், நான் கிளம்புறேன். இந்த கிறுக்கு பைய பாட்டை கேட்டுட்டு பாராட்டிட்டு போறாரு. இதுக்கு அந்த ஆளு வராமலே இருந்திருக்கலாமே. யாரு இவனா கிறுக்கு பையன்? அவன் தெளிவா இருக்கான். யார எப்படி இம்ப்ரெஸ் பண்றதுன்னு இவனுக்கு தெரிஞ்சிருக்கு. என்கிட்ட மட்டும் துப்பாக்கி இருந்துச்சுன்னு வையே, அப்படியே இவன் தொண்டையில ஷூட் பண்ணிருப்பேன். வீட்டுக்கு கெஸ்ட் வந்திருக்கும் போது அங்க வந்து நிக்க கூடாதுங்கிற அறிவு இல்ல? ஏதோ அந்த வீட்டு முதலாளி மாதிரி வந்து அங்க நிக்கிற. ஏன், உன் பெரியப்பா வர சொன்னாரா? வந்தவர் எதிர்க்க பாடு, 100-200 தருவாருன்னு. அதிக பிரசங்கி, எங்க வீட்டுக்குள்ள யாராவது வந்திருக்கும் போது உன் குரல் கேட்டுச்சுன்னு வையி, குறவளைய நெரிச்சு போட்டுருவ. அப்படியே மௌன ராகம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். மௌன ராகம் தொடர்கிறது. ஏதோ அந்த வீட்டு முதலாளி மாதிரி வந்து அங்க நிக்கிற. ஏன், உன் பெரியப்பா வர சொன்னாரா? எங்க வீட்டுக்குள்ள யாராவது வந்திருக்கும் போது உன் குரல் கேட்டுச்சுன்னு வையி, உன் குரவளைய நெரிஞ்சு போட்டுருவ. அப்படியே டேய் எந்திரா. என்னன்னு தெரியலையா? என்ன பண்றது? தண்ணி எங்க? எழுந்துடுறா, எழுந்துடுறா.
வேலா, 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 அண்ணா, ஹாஸ்பிட்டல் போல அண்ணா, சுந்தர வண்டி எடுக்க சொல்லுங்க, வேலா, வேலா, ஹே, தூக்கு, வேலா, வேலா, தூக்கு, போல, வேலா, ஹே, அண்ணா, கிளம்புல அண்ணா, வேலா, தூக்கு, வேலா, ஏதாவது ஆயிடுமா போகாத என்னாச்சுரா என்னாச்சு கார்த்திக் சார்